சிப்பா மருத்துவமனை சார்பில் 72வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சிஃபா மருத்துவமனையின் நரம்பியல் நிபுணர் டாக்டர் அலகேஷன் கலந்து கொண்டு குடியரசு தின கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் டாக்டர் கந்தசாமி, புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இப்ராஹிம், டாக்டர் முருகன், டாக்டர் கனி, டாக்டர் ராமசுப்பிரமணியன், உறைவிட மருத்துவர் செந்தில் மற்றும் சிஃபா மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள், சிஃபா பாராமெடிக்கல் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய முக்கியமான ரெண்டு தினங்கள், சுதந்திர தினம் ஒன்று, குடியரசு தினம் ஒன்று. சுதந்திர தினம் வந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுறோம். எதற்காக அப்படின்னா, வெள்ளையர்களிடமிருந்து நாம் நம்மளுடைய நாட்டை பாதுகாத்து திருப்பி பெற்றது. ஸோ அந்த மாதிரி குடியரசு தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்திய திருநாட்டை இந்தியர்களிடமிருந்தே பாதுகாக்கிறது. ஸோ என்ன அப்படின்னா, நாம் வந்து எல்லாரும் அவங்கவுங்க தாண்டோண்டித்தனமாக இருக்க முடியாது. ஸோ இந்தியா வந்து வெள்ளையர்கள் ஆக்கிரமித்தாங்க அப்படின்னா எல்லோரும் தனித்தனியாக சிதறி கிடந்தோம். அதனால் ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு டிசிப்ளின் இல்லாதனால. ஸோ திரும்பவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ளே நாம் வந்து வலியுறுத்தி கொண்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு டிசிப்ளின் தான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அரசியல் அமைப்பு சட்டம். ஸோ நாம் வந்து மற்றவர்களிடமிருந்து காப்பாற்ற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் நம்மளுடைய நாட்டை காப்பாற்றுவதற்காக இயற்றப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். ஸோ அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன, அது ஒரு டிசிப்ளின். யார் யார் எப்படி எப்படி நடந்துக்கணும், யாருடைய உரிமைகள் என்ன, ஒவ்வொருத்தருடைய ரைட்ஸ் என்ன, ஒவ்வொருடைய டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த அரசியலமைப்பு சட்டம். ஸோ அதை கொண்டாடுறது தான் இந்த இந்திய குடியரசு தினம். ஸோ கடந்த வருடம், அதாவது 2020ல், டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கிறத மக்கள், இந்திய மக்கள் மட்டும் இல்லை உலக அளவில் மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்க. எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், எப்படி மாஸ்க் அணியணும், எந்த அளவுக்கு மற்றவர்களிடமிருந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது சமூக விலகலை வந்து நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ யாரெல்லாம் டிசிப்ளினாக இருந்தாங்களோ அவங்க 2021க்கு வந்துட்டோம். டிசிப்ளினாக இல்லாதவங்கெல்லாம் 2020ஓட முடிஞ்சிருச்சு. ஸோ டிசிப்ளின் அப்படிங்கிறதுடைய ஒரு முக்கியத்துவம் வந்து நாம் இப்போ தான் அறிஞ்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் இல்லை, சயின்டிஃபிக்கலி ப்ரூவனாக இருக்குது. ஸோ அதனால் நாம் நம்மளை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவர்களுக்கு பாதுகாப்பிற்காக நாம் இந்த நோய் சம்மந்தப்பட்ட இதுலேயும் டிசிப்ளினாக இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ரைட்ஸை, நம்மளுடைய உரிமைகளை பெறுவதற்கு முன்னாடி நம்மளுடைய டியூட்டிஸை நாம் ப்ராப்பராக செஞ்சுட்டு வரணும். ஸோ இதை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த நாள் தான் இந்த இது. வெறும் கொடி மட்டும் மாட்டிக்கிட்டு நம்ம கொடியை இது பண்ணுறது, சாக்லேட் கை தட்டுறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய மனசில் நாம் இதை ஏற்றுக்கணும். ஸோ இதுதான். ஸோ அலகேஷன் சார் சொன்ன மாதிரி இந்த டிசிப்ளின்டாக எல்லோரும் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, நர்ஸுங்க இருக்காங்க, பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எல்லாருமே இந்த வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி, கோவிடுக்கான தடுப்பூசி, அதை வந்து நம்ம போடணும். இப்போ 2020 மே மாதம்லாம் சொல்லிட்டு இருந்தோம், இந்த இதுக்கு தடுப்பூசியே கிடையாதான், இது ஒன்றுமே தடுக்கவே முடியாதான் அப்படின்னு. இப்போ ஊசி வந்துட்டு இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது சொல்ல வேண்டியது. ஸோ அதனால் இது வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, ஒரு லக்கு. ஸோ இதை வந்து இப்போ நிறைய ஊர்களில் இந்த வேக்சின் இன்ன வரைக்கும் வரல, அதுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்க. பட் நமக்கு வந்து கைக்கு வந்துட்டு, ஆனால் நம்ம போடாமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் அதை போடுறோமோ, அது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது நலம் பயக்கக்கூடிய விஷயமாகும். ஸோ அதனால் இந்த டயத்தில் நான் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வேக்சின் போடுறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய அந்த சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக நாம் இந்த நோயை மட்டும் விரட்டாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சமூக நோய்களான அறியாமை போன்ற விஷயங்களையும் நாம் தகர்த்தெறிந்து நம்மளுடைய ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி இந்திய திருநாட்டை, நம்ம கந்தசாமி சார் சொன்ன மாதிரி இந்திய திருநாட்டை உலக அளவில் ஒரு பலம் பெற்ற, ஒரு மிளிரக்கூடிய ஒரு நாடாக நாம் ஒன்றாக ஒற்றுமையாக உருவாக்குவோம் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நம்முடைய 72வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. என் உடன் பிறந்தோர், என் தாய்நாட்டை உளமாற நேசிக்கிறேன். எனது நாட்டின் பெருமையான பல்வகை வடிவங்கள் என்னை தகுதியாக்கிக் கொள்ள என்றும் பார்வையேன். யாவரிடமும் பணிவன்புடன் நடந்து கொள்வேன்.